அடுத்து பார்க்க போறது ஆந்திரா மெஸ் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஜெய், அண்ட் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு நிர்மல் கே பாலா, அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பிரசாந்த் பிள்ளை. இப்போ இந்த படத்தோட டைரக்டர் இந்த படத்தை பத்தியும் இந்த படத்தோட என்ஜாய் டீம் பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணாரு, என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். டைட்டில் வந்து ஒரு மெட்டஃபரிக்கலான விஷயம், ஒரு நாலு கேரக்டர்ஸும் வந்து நாலு விதமான உணவுத்தன்மையை வந்து குறிப்பிடுறாங்க, அண்ட் அது இல்லாமல் இந்த ஆந்திரா மெஸ்ங்கிறது கதையோட ஒட்டி ஒரு பாத்திரமாகவும் ஒன்று வருது. அது இப்போ சொல்ல முடியாது, அது சொன்னோம்னா அந்த சுவாரஸ்யம் போயிடும். அண்டு படத்துடைய நாலு கேரக்டர்ஸும் நாலு விதமான, ஒருத்தன் வந்து காரத்தன்மையோடு இருப்பான், ஒருத்தன் புளிப்புத்தன்மையோடு இருப்பான், ஒரு சுவைப்படம் இருப்பான். ஸோ அந்த மாதிரி வெவ்வேறு குணாதிசயங்களை வந்து போர்ட்ரே பண்ணுறனால சரி ஓகே ஒரு கேட்சியாக ஒரு விஷயம் வேணும் அப்படின்ட்டு ஆந்திரா மெஸ் இன்னொரு டைட்டில் வச்சிருக்கோம். என் பேர் முகேஷ். ஆந்திரா மெஸ் படத்தோட சினிமோடோகிராஃபர் தான். நீங்கள் இப்போ இருக்கிறது வந்து ஆந்திரா மெஸ் படத்தோட செட்ஸில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து எங்கள் படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வர ஒரு கேரக்டர்ஸோட ஒரு வீடாக இதை ட்ரீட் பண்ணுறோம். படத்தோட ஷூட்டிங் இப்போ வரைக்கும் ஒரு 60-65% கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து ஒரு 50% செட்லேயும் 50-40% அவுட்டோர்லேயும் பண்ண ஒரு படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர், வினோத், மதிவானன் மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வந்து மெயின்டோல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இவங்களுடைய கேரக்டர் பற்றியும் மூவி எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய என்டர் டீமை பற்றியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம் பேப்பர்ஸ் டிவி, என் பேர் தேஜஸ்வினி. ஆந்திரா மேஸ் படத்தோட ஃபீமேல் லீட் கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட பேரா ஆக்டர் ராஜ் பரத் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தில் டிரெக்டர் ஜே ஒரு ஒரு கேரக்டரும் ரொம்ப அழகாக கார்வ் பண்ணியிருக்காரு. என் கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா இது கொஞ்சம் நிறைய கிரே ஷேட்ஸ் இருக்கிற கேரக்டர், ரொம்ப ஒரு போல்டான கேரக்டர். வாழ்ந்துக்கிட்ட ஜமீன்தாரோட ஒய்ஃபாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு வர ஒன் ஆஃப் த திருடம் கூட எனக்கு ஏற்படுற ஒரு காதல் பற்றி செகண்ட் ஹாஃபில் நிறையவே சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ஒரு சாங் சீக்வன்ஸும் இருந்திருக்கு, அது இப்போ தான் கம்ப்ளீட் ஆச்சு, ரொம்ப அழகாக வந்திருக்கு. உணவை மாட்டுக்குட்டியில் தம்பான்ற வில்லன் கேரக்டருக்கு அப்புறமா நான் பண்ணுற நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆந்திரா மெஸ். 75-80% ஷூட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் ரத்னான ஒரு கேரக்டர் பண்ணிட்டுருக்கேன். ரிமைனிங் ஒரு சாங் அண்ட் ஃபியூ டாக்கி போர்ஷன்ஸ் புனேயில் இந்த மந்த் எண்ட்லேருந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். லாஸ்ட் வீக் இங்கே ஒரு சாங் கம்ப்ளீட் பண்ணோம், விஜய் மாஸ்டர் கொரியோ பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல், விஷுவலாக ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். தேங்க்ஸ் டு டைரக்டர் ஜெய், கேமராமேன் முகேஷ், நான் டைரக்டர் செந்தில். ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கு, லுக்கிங் ஃபார்வர்ட் யர் சப்போர்ட். ஆந்திரா மெஸ்ஸோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆந்திரா மெஸ்ஸில் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது, நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த எவ்ரி எலிமெண்ட்டோட கேரக்டர் வந்து இந்த படத்தோட கேரக்டரிஸ்டிக். என்னோடய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு தாலியில் அந்த ஒரு டிஷ்ஷு யாருமே தொடாமல் சாப்பிடுவாங்க, அந்த டிஷ் நான் தான் ஜாலியான கேரக்டர். தமிழ் அவ்வளோ ஃப்ளூண்ட்டாக பேச மாட்டேன்னா ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா சூப்பராக பேசுவேன், தமிழ் நல்லா புரியும். ஸோ இதுக்கு மேலே பேசினா உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆல் ஸ்டாப் வித் திஸ், பட் ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் டிரெக்டர், ப்ரொடியூசர் அண்ட் தி என்டையர் டீம் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் மூவி. தேங்க் யூ. நான் ஸ்ரீதர் பேசுகிறேன். ஒரு 55-60% ஆஃப் த ஃபிலிம் முடிஞ்சிடுச்சு, படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இது கதை பிரகாரம் நாங்கள் தங்கியிருக்க வீடு புனேயில். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 15-20 டேஸ் புனேயில் ஷூட் இருக்குது, அதோட படம் முடியுது. படம் எடுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ஆந்திரா மெஸ் உங்களுக்கு பிடிச்ச ஸ்பைசி ஃபுட்டாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பேப்பர்ஸ் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் பாலாஜி பேசிகிட்டு இருக்கேன். ஆந்திரா மெஸ்ன்ற படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த படத்தில் கதை தான் ஹீரோ, அது கூட சேர்ந்து பயணம் பண்ணுற ஒரு நாலு கேரக்டர், அந்த கேரக்டரில் நானும் ஒரு கேரக்டராக பண்ணுறேன். என் கேரக்டர் பேர் சேது, என் கூட இன்னும் மூணு கேரக்டர் இருக்காங்க. இன்றைக்கி எடுத்த சீன் பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருவாங்க. அந்த ரூம்லேருந்து ஒரு நாலு நாள் ஒரு ரூமில் இருந்தால் என்ன ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்றத ஒரு சீனை எடுத்தாங்க. இன்றைக்கி நல்லா வந்திருக்கு. படத்தை பற்றி சொல்லணும்னா ஜெய், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா இது வரைக்கும் சின்ன சின்ன வேடங்கள் நடிச்சிருக்கேன். ஒரு 6 வருஷம் எல்லா படியும் ஏறி இறங்கியாச்சு, ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஒரு படத்தில் வந்து முழுமையாக ஒரு முழுநீள கதாபாத்திரம் கிடச்சிருக்கு. ஐ திங்க் ஐ வில் டூ ஜஸ்டிஸ் டு தட். ஏன்னா இந்த படத்தில் வந்து டைலாக்ஸ் நிறைய இருக்கும் சொல்ல முடியாது, ஃபுல்லாகவே வந்து ரியாக்ஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் தான். ஸோ அது நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், படம் நல்லா வரும்னு நினைக்கிறேன்.